வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் குண்டுகள் தொடர்பில் சபையில் கல்வி அமைச்சர் பகீர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பல சவால்களுக்கு மத்தியில் பரீட்சைகளை நடாத்தி காட்டியிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமஜெயந்த் அறிவித்திருக்கிறார். 1991 நகரசபைக்கு நான் சென்றேன். 2001 பாராளுமன்றத்துக்கு வந்தேன். அதை கூட தவறாக நான் சொன்னார்கள். நகர உறுப்பினராக அதேபோல் கோட்டை துணை மேயராக இருந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அதேபோல் 5 மேல் மாகாணத்தில் முதன்மைச்சராக இருந்தேன். எந்தவித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. 2009 நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். எதுவும் பெரிதாக என்னால் செய்ய முடியவில்லை. 2005 2010 வரை கல்வி அமைச்சராக இருந்தேன். நாட்டில் யுத்தம் உக்ரைனில் இருந்தது. வடகிழக்கில் எந்த ஒரு பரீட்சைகளும் நாங்கள் நிறுத்தவில்லை. அதேபோல் தீவு பிரதேசங்களில் வினாத்தாள்களில் நாங்கள் உண்மையில் கடல் படையினர் உதவியுடன் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகளின் குண்டு வெடித்து கொழும்பு புறக்கோட்டையில் DSN கல்லூரியைச் சேர்ந்த 6 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் கல்வி அமைச்சின் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். 5 நாட்கள் 6 நாட்கள் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த வேளையிலும் நாங்கள் பரீட்சைகளை நடத்தியிருக்கின்றோம். நாங்கள் நேரடியாக இதனை கண்டோம். யாரும் இதனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களில் அமைச்சு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 2 மேல் பொருளாதார பிரச்சினை, வைரஸ் பிரச்சினை போன்றவற்றில் வீழ்ச்சி பாதையில் இருந்த போதும் கல்வியில் நாங்கள் உயர்ந்திருப்பதாக சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதில் பிரேமஜெயந்த. யாழ்ப்பாணத்தில் யுவதி கடத்தலில் சிக்கிய 3 நபர்கள். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் யுவதி ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊர்காவல்துறை பகுதியில் இருக்கும் தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் வைத்து யுவதி கடத்தி செல்லப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியில் நின்றவர்களால் ஊர்காவல்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் துரித நடவடிக்கையில் இறங்கினார். இதற்கிடையில் கடத்தி சென்ற யுவதி ஊர்காவல்துறை பிரிதொரு பகுதியில் வீதியில் இறக்கிவிட்டு கடத்தி சென்ற நபர்கள் தப்பிச் சென்றனர். இருந்தபோதிலும் போலீசாரின் தீவிர நடவடிக்கை அடுத்து யுவதி கடத்திய குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன. பணப் பரிசல்கள் கிடைத்துள்ளதாக கூறி ஏமாற்றி 180,000 ரூபாய் மோசடி செய்த 2 கைது. நபர் ஒருவரின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து பல்பொருள் விற்பனை நிலையம் ஒன்றிருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி வங்கிக் கணக்கினை பெற்று 180,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் 2 கொம்பனி வீதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். பொல்காவளை மற்றும் கீகாலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 23 மற்றும் 30 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 7 கையடக்க தொலைபேசிகள், 109 சிம் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல்வேறு பிரதேசங்களில் நபர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளனர். இதொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்வோரின் பட்டியலில் இலங்கை முன்னணியில். உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் பட்டியலில் இலங்கை இன்னும் முன்னணியில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். 1996 தொடக்கம் 97 ஆண்டளவில் உலகில் அதிகளவான தற்கொலைகள் இடம்பெற்ற நாடாக இலங்கை இருக்கின்றது. தற்பொழுது நிலையம் இப்படி மேம்பட்டிருந்த போதிலும் நாடும் இன்னும் திருப்திகரமாக முன்னோரவில்லை. குறிப்பாக தனது உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டும் காரணிகள் பல இருக்கின்றன. ஏனைய துறைகளில் ஒத்துழைப்புடன் இந்த நிலைமைகள் மேம்படுத்த சுகாதார அமைச்சு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். கிழவசந்த் கொலையில் விசாரணைகள் அதிருப்தி வெளியிட்டிருக்கும் விஜயதாச ராஜபக்ச. கிழவசந்த் கொலையில் சந்தேக நபர் ஒருவரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டாம் என்று சிறைச்சாலை விவகாரங்கள் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த செயற்பாடானது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறிய அமைச்சர், தற்போது போலீஸ் வழக்கை விசாரித்தால் நீதிபதிகள் ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு நீதிபதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இத்தகைய அதிகாரிகள் வைத்து எப்படி குற்ற வழக்கை விசாரிப்பது? குற்ற வழக்குகளை இவ்வாறு தீர்மானிக்க முடியும்? இவ்வாறான சம்பவங்கள் நிகழும்போது இந்த நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர். இந்த நாட்டில் அராஜகத்துக்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கருத்து வெளியிட்டிருந்தார். அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் 17 கைது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 17 கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கையானது அதிகாலை நெல்லியடி துண்ணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அரச புலனாய்வுகள் வழங்கிய விசேட தகவலின் அடிப்படையில் இராணுவம், போலீஸ், மூப்பு நாய்களின் உதவியுடன் குறித்த 17 கைது செய்தனர். நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்ட பிறந்த பிடியானை சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்றச்சியில் ஈடுபட்டவர்கள் என்று 17 கைது செய்யப்பட்டனர்.
கொழும்பில் நடந்த படுகொலையில் நேரிலே பார்வையிட்ட கும்பல் வெளிநாட்டிருந்து வந்த கடும் எச்சரிக்கை. கொழும்பின் புறநகர் பகுதியான அந்திரகிரியில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களை அடுத்து பாதாள உலக குழுவினர் அட்டகாச தீவிரம் ஆரம்பித்துள்ளனர். கிளப்வசன் படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ புஷ்பகுமார் அல்லது லொக்குப்பட்டி நேரிலையில் பார்வையிட்டுள்ளார். இந்த திட்டம் செயல்படுவதை அவர் கைபேசி மூலம் நேரலியில் பார்த்திருக்கிறார். கிளப்பசம் குறித்த நிலையத்தை திறக்க வைத்ததில் சுட்டுக் கொல்லப்படும் வரை நேரலியாக காட்சிப்படுத்தப்பட்டதாக போலீசார் அறிய முடிகின்றது. இதேவேளை அந்திரகிரிய பச்சைக்குத்த நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்ட சுரேந்திர வசந்த பெரூரா எனப்படும் கிளப்வசந்தின் சடலம் பொருளை மலர்சாலையில் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த சடலத்தை அங்கு வைக்கக்கூடாது என்று அப்படியிருந்தால் மலர்சாலை வெடித்து சிதறும் என்ற எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்த தொலைபேசி இழப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய குறித்த மலர்சாலையின் விசேட பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். துபாய் நாட்டிலிருந்து கொழும்பு வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணித்த இலங்கை பயணி ஒருவர் உயிரிழப்போம். துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட வெளிநாட்டு விமானம் ஒன்றில் பயணித்த பெண் பயணியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததை அடுத்து கராச்சி விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 57 வயதான பலபினி என்ற இலங்கை பெண்ணை உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் எழுதியவருக்கு கடும் தாக்குதல். ஊடகங்களில் சமூக ஊடக கணக்குகளில் அர்ஜுனா அவர்களை கடுமையாக விமர்சித்த ஒருவரே யாழ் மக்கள் அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். தாக்கியது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் அவருடைய வீடியோ பதிவுகள் வெளியாகியிருக்கிறது. சமூக ஊடக களங்களில் வைத்தியர், முன்னாள் வைத்தியர், சவகச்சேரி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கடுமையாக விமர்சித்த ஒருவரே இவ்வாறு கவனமாக கவனிக்கப்பட்டிருக்கிறார். ஊர் மக்கள் ஒன்று கூடி அவர் கவனமாக கவனிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. சவகச்சேரி மருத்துவமனையில் நடந்த ஊழல் மோசடிகள் யாழ் மருத்துவமனையில் நடந்த ஊழல் மோசடிகள் என்று அனைத்து விதமான ஊழல் மோசடிகளையும் வெளியரங்குகளிலும் சமூக வலைதளங்களிலும் சர்வதேச தொலைக்காட்சிகளிலும் முதலிடம் பிடித்திருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா. சவகச்சேரி ஆதர வைத்தியசாலை தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சினை இன்று அனைத்து வைத்தியர்களையும் பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. ஞானதேரர் தொடர்பில் முஸ்லிம் அமைப்புகள் எடுத்திருக்கும் தீர்மானம். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவமதித்த குற்றச்சாட்டில் 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் பொதுபெலசேனாவின் பொதுச்செயலாளர் கலகட ஞானதிரருக்கு மன்னிப்பு வழங்குமாறு சிபாரிசு செய்வதில்லை என்ற அகில இலங்கை எமத்துலுமா தலைமையிலான முஸ்லிம் அமைப்புகள் தீர்மானித்துள்ளனர். அகில இலங்கை எமத்துலுமா ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் முஸ்லிம் சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் பின்னர் அகில இலங்கை எமத்துலுமா பிரதிநிதி தலைவர் அசைக் அப்துல் ஹலீப் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஞானதிரருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எமது கைகளில் இல்லை, அதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும், சமூக வலைத்தளங்களில் முன்கொண்டு செல்லப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை, இந்த விடயத்தில் உலமா சபை தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்காது என்றும் சொல்லப்படுகின்றது. அத்துடன் ஞானதிரருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு உலமா சபை தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் செய்திகளை அவர் நிராகரித்துள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் பதுங்கியிருந்த 2 இலங்கையர்கள் கைது. இலங்கையில் இடம்பெற்ற தொடர் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் செய்துவிட்டு துபாயில் பதுங்கியிருந்த 2 இலங்கையர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். கொழும்போ நுகைகட பிரசித்தனைச் சேர்ந்த கழுதர தினேஷ் சமந்த டிசில்வா என்று அழைக்கப்படும் பாபி மற்றும் மட்டக்குழி சமீதபுர பிரசித்தனைச் சேர்ந்த 26 வயதான திமுத்து சதுரங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஹிஜாபுடன் பரட்சைக்கு தோற்றிய அதிபர்களுக்கு பெறுபர்கள் இடநிறுத்தம். ஹிஜாப் அணிந்து வினைத்திரன் கான் தடை தாண்டல் பரீட்சைக்கு தோற்றியமைக்காக மேல்மாகாணத்தில் 13 முஸ்லீம் அதிபர்களின் பெறுபர்கள் இடநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகள் இடம்பெற்ற போது முறைப்பாட்டில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கும் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் விசாரணைக்கு சமூகமளித்திருக்கவில்லை என்றார். இந்த விசாரணை எதிர்வரும் 19 தேதி ஒத்திவைக்கப்படுகின்றது. கடந்த 2023 ஆண்டு அதிபர் சேவை தரம் 2 தரம் 1 தரம் உயர்த்துவதற்கான வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையில் 2 நடத்தப்பட்டிருந்தது. முதல் நாள் 6 மணி நேர பரீட்சை எழுதியுள்ள பரீட்சார்த்திகள் மறுநாள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் போது இறுதி 20 நிமிடங்களுக்குள் அங்கு வந்த அதிகாரிகள் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பரீட்சார்த்திகளின் அடையாள அட்டைகள் பெற்று அவர்களது பரீட்சை அனுமதிச் சீட்டுடன் வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் அறிய முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சரை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடக சந்திப்பில் பேசியிருக்கிறார். அவரும் பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளருக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கியிருப்பதாகவும் பரீட்சை பெறுபர்கள் வெளியிடப்படாது என்றும் தொடர்ந்தும் இடநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது.
இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 209 ரூபா, கெனேடியன் டாலர் 227 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 335 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 230 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 398 ரூபா, சுவிஸ் ஃப்ரங்க் 345 ரூபா, அக்கி அமெரிக்க டாலர் 307 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைனார் 804 ரூபா, குவைத்தினார் 992 ரூபா, ஓமான் ரியால் 787 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா. தொடர்ந்து அக்கேரபு ராட்சியம் திர்கம் 82 ரூபா. நுவிலியாவை பிறப்பிடமாக கொண்ட கிளப் வசந்த் பெருரோவுக்கு நுவிலியா நகர சபையினால் இன்று மக்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. கிளப் வசந்தக்கு நுவிலியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்ட பதாகைகள் சமூக வலைதளங்களில் வைரல். லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியை சிறையில் வைத்து வாயில் கத்தியினால் வெட்டிய கைது. கொழும்பு குற்றப்பிரிவில் பணிபுரிந்து லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கொழும்பு விளக்கமறியலின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவரை அறையிலிருந்த மற்றொரு கைதி கூறிய ஆயுதத்தினால் வாயில் வெட்டியுள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியின் காயங்கள் சுமார் 8 தையல்கள் போடப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை தகவல் உருசிக்கிறது. சம்பவத்துக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை. தேர்தலுக்கு நாம் அஞ்சவும் இல்லை, எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் அலி சாஃப்ரே. தேர்தலுக்காக நாம் அஞ்சவில்லை என்றும் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அதற்கு இணங்க அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும் என்ற வெளிவார் அமைச்சர் அலி சாஃப்ரே அறிவித்திருக்கின்றார். இலங்கையானது எத்திக குறைபாடுகள் உள்ள போதும் 1931ஆம் ஆண்டிலிருந்து சர்வஜன வாக்குரிமை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரும் நாடு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அலி சாஃப்ரே. அதனை மாற்றுவதற்காக யோசனை கொண்டு வரப்பட்டதாகவும் இதனால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்றும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் அந்த தேர்தல் நடைபெறும். வரிச யுகத்தை இல்லாது செய்திருக்கின்றோம், 24 மணி நேரமும் மின் விநியோகத்தை வழங்குகின்றோம், சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கின்றது, அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கின்றோம், டொலர் கையிருப்பு அதிகரித்திருக்கின்றோம், இதனால் தேர்தலுக்கு அஞ்சப்போவதில்லை என்றும் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடக்கும் என்றும் மஹிந்த ராஜபக்சவையும் சாடியிருக்கின்றார் அலி சஃப்ரி அவர்கள். Good morning, everybody. I went to represent the issues to the single community, 20 million educated single community in single language. I gave my justification to Mr. Chamudita Yadamandunna. Mata wala parthuwak thiyenawa ikman puluwanta ikman eka ikman karala අපි මම සිංහලෙන් කියපු ප්‍රකාශයක් ඉක්මනට චමුරිත අයියා දානවා කියලා එයාට එහෙම දාන්න ගට්ස් එකක් තියෙනවා නම් මං කියන එක කොහොම එඩිට් කරලත් ඒක මං කියපු එකක් දාන්න එයාට පුළුවන් නම් මන්නම් ඉල්ලා සිටිනවා එයා ඉක්මනට දාන්න ඕන කියලා ඉක්මනට දැම්මොත් තමයි ඒක සිංහල ජනතාව ඉක්මනට දැනගන්නේ නාන් පොනන් ප සෝරි මිස්ටර් චමුරිත අවර්දාන් වන්ද සිංහල என்னடு சொல்றது சிங்கள மக்களுக்கு வந்து நடக்கல நாட்டுற பிரச்சனைகள் வந்து வடிவா உடனே சொல்லக்கூடியால் வந்து அதாவது வந்து சரியான விதத்துல சொல்லக்கூடிய ஹரி விதியடைக்கு என்ன புழுவாங்க இக்கனா மிஸ்டர் சமுடித்த ஏயா கியன எக ரட்டையின மினிசு விசுவாச கரணுமா ஏனிசா மங்க ஏடுக்கு இல்லை இ ப்ரோக்ராம் எக துண்ணா நான் போய் அவட அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறேன் ஐ வெண்டியா என்ன கேம் ஐ ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் தென் ஐ எக்ஸ்பிளைன் த இஷ்யூஸ் ஐ கெஸ் தேவர் சம் ஒன் லைக் ஐ ஹாவ் சீன் சம் கைண்ட் ஆஃப் யூனோ திங்ஸ் லைக் mudslinging things going on like the yesterday interview was like a casual way, so I gave a very rough way because one page has two side. I gave this speech in a rough way in the way that Mr. Chamudita behaved. I guess Mr. Chamudita have the guts to put this to the public and let the public to decide. Na ninaikiran vandu adhaadu vandu Mr. Chamudita vandu and the full video ve avar edit panna enak prachana illa adha ondu rendu vishayangala mattum report a udaharanathukku he asked me whether your father is a LTT second man, so then I explained him a complete thing, but I don't know whether he will just use this head knocking and put that question. I don't know. I have asked him whether shall we do this in a live, so whereas the people will see that in a live and you can't kind of change that.
and you can't change and give the information, wrong information, because 20,000, 20 million people are looking at this. I hope Mr. Chamudide have the guts and he has something in the heart that he would put that one into the public in a way, right way. That I would like to tell you that it's been about 20-25 minutes a kind of interview. I don't know how many seconds it's going to be when he's trying to represent you know, GMOA and all, because I have a kind of feeling that he is working for the GMOA. So if Mr. Chamudide have the guts, because I am challenging Mr. Chamudide, this is where he will show that he's a genuine person. He's even though from media, I challenging him, you know, kind of put the real conversation, every conversation to the public. So it should have been in live, so people would see me. But today you will see me my professional side. Last time you saw me my casual way, like, because I want to kind of entertain the people, you know. It should not be adhaadhu vandha enak enak enna virupam illa nu sonnal and netiyan interview vandu oru 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 professional way idile adhaadhu vandu oru oru tholil sar murayila irukka kudan nacha naan adhaala dhaan oru 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 naan nikkaran oru kittatatta engalde 15 lakham engalde diaspora adhaadhu ilangil irundhu velnaadu pona aakkalum அதை விட வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களும் வந்து பார்த்து கொண்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு போரிங் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுன்றதால் இந்த பொடி லாங்குவேஜஸ் இந்த ஸ்டைல்கள் வந்து இந்த விஷயம் வந்து தமிழ் மக்களுக்கு போகக்கூடிய விதத்தில் நான் அதை செய்த நான் சில பேர் சொல்லி கொண்டிருக்கணும். எனக்கு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலி டாக்டர், then I could be able to behave in a professional way. Unfortunately, I know, you know, yesterday there were some comments and they were mudslinging, because when you grow up, somebody will throw you stones. I will pick it up and make it a rock. I mean, then later I will pick it up and make it as a kind of, you know, mountain. தமிழில் சொல்கிறான்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி வளரேக்கில் வந்து கல்லறியை நடக்கிறது சாதாரணம். அந்த கல்லறிகளை எல்லாத்தையும் நாங்கள் அந்த கற்களையெல்லாம் பொறுக்கி நாங்கள் ஒரு ஒரு குன்றாக மாற்றிக்கொள்வோம். காலம் போக ஒரு மலையாக மாற்றிக்கொள்வோம். அந்த மலையின் உயரத்திலே மேறு நிற்போம். நான் ஜாழ்ப்பாண தமிழண்டா, உங்களால் முடிஞ்ச மசிலிங்குகளை செய்து கொள்ளுங்கோ. பட் நேட்டியான் ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு ஒரு கேஷுவல் வேலே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையில் வந்து என்னுடைய விஷயத்தை வந்து பொதுமக்களை கொண்டு போக வலிக்கிட்டான். பட் இந்தியான் ப்ரோக்ராம் வந்து ரஃபாக கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் டூ சைட். இஃப் யூ வாண்ட் டு சி மை அதர் சைட் ஆல்சோ ஐ கேன் ஷோ யூ. ஸோ தென் இஃப் ஐ ஷோ வித் த டைம் என் ஐ ஸ்டார்டட் டு ஷோ தீஸ் திங்ஸ் நான் அதாவது வித் அதாவது டைமோட வந்து வித் வெலாவத்துக்கு மாங்க ஏம ஹெசர்னா கூட்ட மம சுட்ட சுட்ட கூடட்டேனுவா ஒவ்வொரு சுட்ட சுட்ட பள்ளியாடேனுவா மட்ட கெமத்தினே ஒவ்வொருவா பிமதி ஆகினதுமா மட்ட கெமத்தி ஒவ்வொரு பங்கரகா கப்பலா பள்ளியாடுதான் கெமத்தினே. அதாவது வந்து நாங்கள் என்னுடைய எதிரியர்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இதில் வச்சிருக்கிற மாதிரி பேர் சொன்னால் கூட அவ்வளவு கருகதை இல்லாக்கள். நான் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து பேர் சொல்கிற அளவுக்கு வந்து நான் இனி அவைய வந்து நான் மதிக்கிறதா இல்லை. நான் பார்த்துனா சொன்னால் அவைய என்னுடைய பக்கம் கொண்டு வரலாம். ஆனால் அவை அப்படியான உதவியும் செய்யலை. இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இப்போ திருப்பி மினிஸ்டருக்கு போகிறேன். அதாவது வந்து நான் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேலை, அதாவது பிகாஸ் ஐ ஆம் ரீப்ரசென்டிங் அ டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல் பாடி. அதாவது வந்து என்னால் டாக்டர் என்றால் இப்படித்தான்ன்ற ஒரு மரியாதையும் வந்து சில நேரத்தில் மாறி போயிருக்கூடும். பட் அந்த ரீப்ரசென்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதால் நான் வந்து நேட்டியான் ப்ரோக்ராம் ஒரு கேஷுவலாக செய்து நான் இந்தியான் ப்ரோக்ராம் வந்து ரஃபேல செய்திருக்கேன். அர்ச்சனோட மற்ற பக்கம் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் இனி வாரம் ஒரு ஒரு தமிழ் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரஃபாக செய்ய தெரியுமென்று நான் காட்டிக்கொள்கிறேன். சில பேருக்கு அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கதைக்கிறதுக்கு வாயை வர நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் கம் பேக். ஐம் கோயிங் டு மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். மினிஸ்ட்ரியிலேருந்து அடிச்சு கொண்டிருக்கேன். திரும்ப மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். வீல் மீட் அகைன். தேங்க்யூ.